வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி மாவை வச்சு 15 மினிட்ஸ்லயே செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ராகி மாவு 200 கிராம், பொடித்த வெல்லம் 80 கிராம், துருவிய தேங்காய் 80 கிராம், நெய் 5 கிராம், ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச், 1 பிஞ்ச் உப்பு. ராகி லட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ராகியை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்பை நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். நான் இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். கை தொடுற அளவுக்கு சூடு இருக்க மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ மாவை தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நல்லா ஈரமாக இருக்கு. மாவு பாருங்கள், உருட்டினா நல்லா வந்து உருண்டையாக வரணும், உதிர்த்துட்டா நல்லா உதிர்த்தி வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி பாத்திரத்து மேலே ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து ஈரம் பண்ணி கட்டியிருக்கேன். இப்போ அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு உள்ளே வைக்கிற இட்லி தட்டு யூஸ் பண்ணலை, நேரடியாக துணியில் வேக வச்சா தான் நல்லா வேகும், அதனால் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் துருவிய தேங்காய் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். ராகி மாவு வேகிறதுக்குள்ளே இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு மீடியமாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது ராகி வெந்துருச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம். டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருக்கேன். ராகி வெந்துருச்சுன்னா நல்லா வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது வேக வச்சு எடுத்த ராகி மாவை கரண்டி வச்சு நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க 80 கிராம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது வெல்லத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே போட்டால் தான் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரும். நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு சூடு கம்மியான பிறகு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு சூடு கம்மியாயிருச்சு. ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு விடக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கையில் வந்து நல்லா உருட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா லட்டாக உருட்டி எடுத்துக்குங்க. இப்போது ராகி லட்டை உருட்டி எடுத்தாச்சு. ஸோ எனக்கு டோட்டலாக 13 லட்டு வந்திருக்கு.
நான் இந்த அளவுக்கு ரவுண்ட் பிடிச்சிருக்கேன். இதில் 13 இருக்குது. ஸோ 200 கிராம் மாவுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் அதிகமாக வேணாலும் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை 100 கிராமில் செய்கிறதுனா கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அதோட இந்த லட்டு சூப்பரான டேஸ்டில் இருக்கும். இதை எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக அடுத்த டைம் ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ராகியை வச்சு நம்ம வந்து கம்மியான டிஷ்ஷஸ் தான் செய்வோம். ஸோ இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகியில் இவ்வளவு டேஸ்ட்டாக ஒரு டிஷ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஆட் பண்ணி செய்யுங்க, நான் சொல்லியிருக்க அளவில் செய்யுங்க, வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தான் இதே டேஸ்ட்டில் வரும், நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோட இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுங்க. இதை வந்து 2-3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், வறுத்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2-3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம். அதோட நான் காமிச்ச மாதிரி சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். வேக வைக்கும்போது நல்லா வேக வைங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் போது ராகியை வந்து நல்லா வேக வச்சு தான் தரணும். டேஸ்டான ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.